வணக்கம் எங்கள் தமிழ் பாட்டி வெல்கம்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் அப்படியே ஃபிஷ் ஃப்ரை போலவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரை இந்த பாருங்க சேப்பங்கிழங்கு இது இதுதான் சேப்பங்கிழங்கு ஸோ இது வந்து நான் அரை கிலோ கிட்ட வாங்கி வச்சுருக்கேன் இது முதல்ல வந்து இதை குக்கரில் வேக வச்சுக்கணும் வேக வச்சக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அதுக்கு வந்து பொரிக்கிறதுக்கு தான் கடலை மாவு அரிசி மாவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஸோ இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா முடிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு எதுவும் போட வேண்டாம் சும்மா வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் வேகம் பாருங்க வெந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிடணும் தோலெல்லாம் எடுத்து உரிச்சதுக்கு பின்னால் மசாலா எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நல்லா ஆறட்டும் தோலையும் எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுறத பார்க்கலாம் சேப்பங்கிழங்க நல்லா அழகாக நீட்டாக தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இது எப்படி அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அதுக்கான பொருள் பார்க்கலாம் கடலை மாவு பாருங்கள் இதில் வந்து நாலஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி மாவு மூணு ஸ்பூனு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதுக்கு தகுந்த மாவுக்கு தகுந்த உப்பு பாருங்க சால்ட் உப்பு அரை ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி எதுவும் கலக்கக்கூடாது இந்த ட்ரையாக அப்படியே தான் கலந்துக்கணும் எல்லா உப்பு காரெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கலந்தாச்சு இப்போ வந்துட்டு இந்த கிழங்க வந்துட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப பண்ணாதீங்க லேசாக பண்ணிங்கன்னா வடை பதத்தில் இப்படி வரும் இதை வந்து இந்த மாவில் இப்படி ஒட்டி எடுக்கணும் பாருங்க பார்த்தீங்களா இதுதாங்க இப்படியே எல்லா இதையும் இப்படியே கூட ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள் மாவு மேலேயே பாருங்க சில கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் எவ்வளோதான் வேக வச்சாலும் ப்ரெஸ் ஆகாது கிழங்கை கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் அப்போ தான் அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் அதில் பிடிக்கும் அப்போ பொரிக்கும் போது வெளியில் வராமல் நல்லாயிருக்கும் பாருங்க இது போல மசாலா போட்டு ஊறிடுச்சு இது அரை மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வைக்கலாம் உங்கள் சௌரியம் போல மெதுவாக சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பண்ணிங்களாவே போதும் பாருங்க எண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நிறையாலாம் இல்லை பாருங்க ஒரு பக்கம் வேகட்டும் நல்லா நல்லா எண்ணெய் சூடானோன்னே அனலை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ திருப்பி போடலாம் பாருங்க இன்னொரு பக்கம் வெந்துருச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் ரொம்ப இழுக்காது கொஞ்சமாக தான் இருக்கும்
अलवा ऊती मतबड़ी यूस पड़ मुड़ा एपड़ो अरसिमा मट को अब प्रिंज वो लेसा आना मतबड़ी ना ऊतीटा अब यूस पड़ मुड़ा பாருங்க எல்லா இதோ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இது வந்து fish fry எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மேல நல்ல crispy-ஆவும் உள்ள ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் சோ பாருங்க எண்ணெய் ஊத்துனது எல்லாம் கரெக்ட்டா ஆச்சு ஏனா இந்த எண்ணெய் மிச்சம் யூஸ் பண்ண முடியாது எப்படியோ அரிசி மாவு கொஞ்சம் அப்படி கரஞ்சி வரும் மத்ததெல்லாம் எதுவும் வராது நீங்க இன்ன கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுறதாலும் போட்டீங்கனா நல்ல கலர் வரும் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுட்டாலும் நல்ல கலர் வரும் நான் அது கொஞ்சம் போடல இன்னைக்கு थैंक यू फॉर वाचिंग।